ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது தான். கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஹெல்ப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா காலேஜஸ் இருக்குது. வெறும் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் வாங்கி உங்களை அட்மிஷன் போடுற காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. அப்படி கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா டிசிஷன் பாக்ஸில் நான் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஃபில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும் போதே என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறையா பேருக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்க முடியலை, நமக்கு ஜூலை 19ஆம்தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்னால் வாங்க முடியுமா, அப்படி நான் என்னால் வாங்க முடியலைன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே நமக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், அடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சப்போஸ் வாங்க முடியலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒரு 15ஆம்தேதி ஜூலை 15ஆம்தேதி வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். 15th வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போய் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் போய் நோன் மாற்றிட்டு மீதி சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான உள் ஒதுக்கீடையும் நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்டியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் என்னென்னா சீட் வந்து பிரியும், அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கவுன்சிலிங்கில் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஆனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஸ்காலர்ஷிப்புக்காக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நோன் கொடுத்துட்டு காலேஜில் போய் சரியா காலேஜ் போன பின்னாடி நமக்கு எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதுக்குள்ளே நம்ம கைக்கு வந்துடும், அங்கே போய் சப்மிட் பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜ்லேருந்து தான் அப்ளை பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும். இது நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 15ஆம்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்பையும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டர் போய் நோட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வராது. அப்படி அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்கள் அதுக்கப்புறம் சார் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா சார், நீங்கள் சார் நோ கொடுக்க சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் எப்படி சார் ஏற்றுக்குவாங்களா காலேஜ்லன்னு கேட்டால் ஏற்றுக்குவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் நல்லா என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்திக்காதீங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிடச்சிச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோன் போட்டு நீங்கள் காலேஜில் போய் ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாவே போதும், போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறையா உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படி டவுட் வந்துச்சு அப்படின்னா நம்மளை டேரெக்டாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எந்த அட்மிஷன் ஹெல்ப்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.